हेलो स्टूडेंट्स वेलकम टू फोकस ट्यूटरिंग सो इनकी नम्बर वीडियो पाकपो अब 10th स्टैंडर्ड तमिल वीडियो सो ना ऑलरेडी இதுக்கு முன்னாடி இருக்க प्रीवियस वीडियो ना சொல்லி உங்களுக்கு ரிடூஸ்டு சிலபஸ் போஷன் படி இருக்கிற மனப்பாட பகுதி ஒவ்வொரு ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிருக்கேன் சோ அப்படி பாக்கும்போது இயல் 1 இல் இருக்கிற அன்னை மொழிய பாட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம தமிழ் வீடியோ செகண்ட்ல பாத்தீங்க அப்படினா திருக்குறள் இயல் 3 ல இருக்கிற திருக்குறளோட எக்ஸ்பிளனேஷன தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சோ நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ குறளோட எக்ஸ்பிளனேஷன் போய்க்கலாம் சோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய குறள்கள் இருக்கு இந்த மூணாவது இயல்ல பட் ஆனா மனப்பாட பகுதி குறள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 5 குறள் இருக்கு சோ இதுல ஃபர்ஸ்ட் மனப்பாட குறள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படினு கொடுத்திருக்காங்க நானாவது குறள் இது சரிங்களா சோ இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படினா ஒரு பொருள் வந்து உயர்வு தாழ்வு கருதி அதை ஒப்பிடக்கூடாது அதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அந்த பொருளை எடப்போடணும்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இதுதான் இந்த திருக்குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்பொருள் எத்தன்மைதாயினும் ஒரு பொருள் எந்த விதமான நல்லதா அதாவது உயர்வு தாழ்வு கருதி அதை எடப்போட கூடாது அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னா உண்மையான நிலைன்னு அர்த்தம் மெய்னா உண்மைன்னு சொல்வோம் சோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த பொருளினுடைய உண்மையான கருத்து என்ன அப்படினா அறிஞ்சு அது மேற்கொள்ளணும் அப்படினு சொல்றாங்க சோ எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுதான் உங்களுக்கு முதல் மனப்பாட குறள் ஓகேவா இரண்டாவது குறள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா எட்டாவது கேள்வியா இருக்கு எட்டாவது திருக்குறளா இருக்கும் பல்லார் பகை கொள்ளாலின் பத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்க்கை விடல் இதுதான் உங்களுக்கு இரண்டாவது மனப்பாட குறள் இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒருவன் ஒருத்தன் வந்து தனியா நிறைய கூட்டத்தோடு இருக்கிறவங்கள்ட்ட பகை கொள்வது எவ்வளவு கடினமான ஒண்ணோ அதே போல நல்லவர்களுடைய நட்பை விடுவது வந்து அதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க பல்லார் பகை கொள்ளாலின் பத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்க்கை விடல் சொல்லியிருக்காங்க ஒருவன் தனியா போய் தனியாக ஒரு கூட்டத்தோ தனியா ஒருவன் கூட்டத்தோடு இருக்கிற கூட்டத்தோடு இருக்கவங்க கிட்ட போய் பகை கொண்டா எப்படி கடினமா துன்பப்படுவானோ அதே போலதான் நல்லாரோட தொடர்பை கைவிடுவது அதை காட்டிலும் பல மடங்கு துன்பப்படுவான் அப்படிங்கறத இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா சோ பல்லார் பகை கொள்ளாலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லா தொடர்க்கை விடல் இதுதான் இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் இது வந்து உங்களுக்கு எட்டாவது குறளா இருந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு மூணாவது மனப்பாட குறள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணோட்டம் 58ல 11வது குறளா இருக்கும் ஓகேவா சோ பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த ஸ்டார் மார்க் போட்டு தான் உங்களுக்கு மனப்பாட குறள் பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஓகேவா சோ இந்த பாட்டு இந்த குறளோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படினா ஒரு பாடலுக்கு இசை எப்படி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமோ அதே போல கருணை இல்லாத கண் வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து பயன் தராது அப்படின்னு சொல்றாங்க பாடலோடு பொருந்தாத இசை ஒரு பாட்டுக்கு இசைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அந்த இசையோடு பொருந்திய பாடல் வந்து எப்படி இருக்கும்னா கேட்கறதுக்கு இனிமையா இருக்காது இல்லையா சோ அதாவது அதே போலதான் ஒருத்தர் கருணை இல்லாத கண் வந்து எந்த விதத்திலையும் பயன் தராது அப்படின்னு சொல்றதுதான் இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஓகேவா பாடலோடு பொருந்தாத இசை பயன் தர மாட்டாது அதாவது ஒரு பாடலோட இசை பொருந்தலைனா அதுல எந்த விதமான பயனும் இல்லை அதே போலதான் கருணை இல்லாத கண்களும் பயன் தராது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுதான் இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாட்டுக்கு இசை ரொம்ப முக்கியம் அதே போல கண்ணுக்கு கருணை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க இது ரெண்டுமே இல்லைன்னா அதுல வந்து எந்த விதமான பயனும் இல்லைன்னு சொல்றதுதான் இந்த மூணாவது மனப்பாட குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா நெக்ஸ்ட் நாலாவது மனப்பாட குறள் பாத்தீங்கன்னா ஆள் வினையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு 14வது குறளா அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும்
அதாவது இந்த பாட்டினுடைய இந்த குறளினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடைந்திருக்க வேண்டாம். ஒரு செயல் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயம் வந்து நம்மளே முடிவு பண்ணிக்க கூடாது, இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வடைய கூடாது. அது எத்த பெரிய விஷயமா இருந்தாலும் முழு முயற்சியோடு முடிச்சு கொடுப்பதுதான் நமக்கு எப்பவுமே பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி நம்ம மனம் தளரக்கூடாது, சோர்வடைய கூடாது. அந்த செயல் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை முடிச்சு அதனுடைய பெருமையை நமக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்றாங்க. அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு நாலாவது மனப்பாட குரல். அஞ்சாவது மனப்பாட குரல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலுமும் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கக்கூடிய குரல், முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். இதுதான் அஞ்சாவது மனப்பாட குரல். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். ஒருவர் முயற்சியோட எல்லா வித காரியங்களும் செஞ்சா அவனுக்கு எப்பவுமே செல்வம் தான் கிடைக்கும். முயற்சி செய்யாம இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எப்பவுமே வறுமை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றதா இந்த குரலுடைய மீனிங். ஓகேவா? முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி செய்தால் ஒருவனுக்கு எல்லா விதமான செல்வமும் அவனுக்கு வந்து சேரும். முயற்சி செய்யாமலே வந்து என்னால முடியாதுன்னு சொல்றவன்கிட்ட எந்தவித பலனும் இருக்காது, அவனுக்கு வறுமையைத்தான் தேடித்தரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறளினுடைய அஞ்சு குறளினுடைய எக்ஸ்பிளனேஷனை, நம்ம இயல் மூணுல இருக்கிற குறளினுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் பார்த்தோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்து வர தமிழ் வீடியோல அடுத்த வர மனப்பாட குறளினுடைய அடுத்த வர மனப்பாட குறளா இருந்தாலும் சரி இல்ல பாட்டா இருந்தாலும் சரி, சோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு அடுத்த தமிழ் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். சோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.